உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்த வகுப்பில் வந்து இயல் 1 உள்ள துணைப்பாடத்தில் உள்ள மரபு சொற்கள் வந்து குவஸ்டின் ஆன்சர் புக்கில் உள்ள எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? இப்போ வந்து பாருங்கள், பேஜ் நம்பர் 18 எடுங்க. பேஜ் நம்பர் 18 அதில் பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழே வந்து குவஸ்டின் தந்திருக்காங்க, மேலே வந்து ஒரு பேராகிராஃப் தந்திருப்பாங்க. இந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அந்த பேராகிராஃபில் இருக்குது, நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். பாருங்கள், தமிழ் என்னும் சொல்லின் பொருள் யாது? ஏற்கனவே நம்ம குறிச்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும் தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். ஃபஸ்ட் குவஸ்டின் ஆன்சர் வந்து தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். அடுத்தது, உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து, உறவினர்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்போ கேளீருங்கிறது வந்து உறவினர், அதாவது எல்லாருக்குமே எல்லா நாடுமே சொந்தம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே உறவினர். அப்போ அதில் வந்து கேளீர், கேளீர் இருக்குது இல்லையா, அதுதான் உறவினர் என்னும் பொருள் தரும் சொல். அடுத்தது, தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன? என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன? எஸ், தமிழ் இலக்கணம் எத்தனை வகையாக இருக்குது? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு திகழ்கிறது. இதுதான் 5 பிரிவுகள். 5 என்னதெல்லாம்? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 என்னது? எழுத்தினுடைய இலக்கண பிரிவுகள், தமிழ் மொழியின் எழுத்து இலக்கணத்தின் இலக்கண பிரிவுகள் 5. சரியா? அடுத்த குவஸ்டின் பாருங்க, தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் என்னது? உயரிய தத்துவம் என்னது? நம்ம படித்தோம் இல்லையா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் உயரிய தத்துவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அடுத்தது, பிரித்து எழுதுக. தமிழ் இலக்கணம், தமிழ் இலக்கணத்தை எப்படி பிரிக்கணும் நமக்கு தெரியும், தமிழ் குட்டல் இலக்கணம். வெரி குட், எல்லாருக்குமே தெரியும் தமிழ் இலக்கணம். அடுத்து பாருங்க, எடுத்துக்காட்டில் உள்ளது போல மாற்றி எழுதுக. அதாவது நமக்கு வந்து இங்கிலீஷில் தந்திருப்பாங்க, அதை வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தூய தமிழில் நம்ம எழுதணும். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. இதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதணும்னா, முதல் பாட வேளையில் தமிழ் வகுப்பு நடந்தது. ஃபஸ்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு பீரியடு நமக்கு என்ன நடந்தது? தமிழ் வகுப்பு நடந்தது. அடுத்தது, நான் டிராயிங்கின் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். அதை வந்து தமிழில் எப்படி எழுதலாம்? நான் ஓவிய நோட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். கலருங்கிறது வந்து என்னது வர தமிழில்? வண்ணம் கொடுத்தேன். புரியுதா? அடுத்தது பாருங்க, பொருத்தமான பாடலை சொற்களால் பாடலை நிறைவு செய்ய. ஒரு சென்டென்ஸ் தந்திருக்காங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சார்ட்டையோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி உங்கள் இதில் எழுதி போட்டிருந்தீங்கன்னா கூட அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுதான் இது. இங்கே பாருங்க, பொறுமை, அதை ஆன்சர் நமக்கு மேலே தந்திருக்காங்க, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுத வேண்டியதுதான். பாருங்க, பொறுமை உடையவன் மாணவன், பொறுமை உடையவன் மாணவன், கல்வி கற்பவன் மாணவன், பயிற்சி பெறுபவன் மாணவன், உண்மை பேசுபவன் மாணவன், பொறாமை அற்றவன் மாணவன், கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன், முயற்சி செய்பவன் மாணவன், ஊக்கம் கொள்பவன் மாணவன். பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது பாருங்க. இந்த இது வந்து அப்படியே நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும், உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் இதை வந்து மறக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாமே வந்து இது வந்து என்னது ரொம்ப தேவையானதாக இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு நாளுமே மறக்காதீங்க, நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது, பேஜ் நம்பர் 19 எடுங்க. அந்த ஒரு கட்டம் தந்திருக்காங்க பாருங்கள், அந்த கட்டத்தில் ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம், அதனால் அது வந்து ரொம்ப ஈஸி தான். அது நம்ம எக்ஸாமுக்கு இல்லை தான், இருந்தாலும் உங்களுக்கு படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் படிக்கலாம். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார், நமக்கே தெரியும் பாரதியார். புதுவையில் தோன்றிய புதுமை புலவர் பாரதிதாசன். பாரதிதாசனின் தந்தையின் பெயர் கனகசபை. நிறைய பேர் இது எழுதாமல் வச்சுருந்தாங்க, கனகசபை. பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று
பாப்பா பாட்டு, புரியுதா? பாப்பா பாட்டு. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகம். அடுத்து பாருங்க, இடமிருந்து வலம். ஃபஸ்ட்டு மேலிருந்து கீழே எழுதியாச்சு, இப்போ இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு போனோம். உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர். உலகின் முதன் மொழி மூத்த மொழி தமிழ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை. நமக்கே தெரியாது தான் இனிமைன்றது. அடுத்து பாருங்கள், கீழே வந்து ஆன்சர் தந்திருக்காங்க, அந்த கட்டத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து எழுதணும். பாருங்கள், உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய அச்சாணி. ஒரு சின்ன கட்டையை கொடுத்தாங்கன்னா அதுதான் அதுக்கு வந்து ஒரு அச்சாணி. அந்த கட்டையை கொடுத்து இப்படி நிறுத்துனாங்கன்னா அந்த தேர் வந்து என்ன செய்யும், உருண்டு போனால் கூட அது அப்படியே நின்றுரும். அச்சாணி, அதுக்கு பேர் தான் என்னது, அச்சாணி. இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது காந்தம். கீழே ஆன்சர் தந்திருக்காங்க, அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆன்சர் அப்படியே நீங்கள் எழுதலாம். அம்மா வேறு சொல் அன்னை. ஆத்திச்சூடி எழுதிய பெண்பார் புலவர் ஔவையார். எதிர்ச்சொல் தருக மேடு, அதுக்கு ஆப்போசிட் என்னது, பள்ளம். காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு பகிர்ந்து உண்ணும். என்ன செய்யும், பகிர்ந்து உண்ணும். நீங்கள் கொஞ்சம் கூட சோறு கொண்டு போய் வச்சு பாருங்கள், ஒரு காக்காயாட்டி சாப்பிடாது, எல்லா காக்காயங்களையும் என்ன செய்யாது, கூப்பிடும், கூப்பிட்டு அதை வந்து பகிர்ந்து தான் உண்ணும். அடுத்து பாருங்கள், இந்த இதில் வந்து எல்லாத்துல உள்ள மூன்றாவது இடத்தை நம்ம எடுத்து எழுதணும்னு சொன்னால் நமக்கு ஒரு சென்டென்ஸ் வரும், அது என்னென்னா சாதனையாளர். சாதனையாளர் எல்லா கட்டத்தில் உள்ள மூன்றாவது இடத்தை நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு வந்து கிடைப்பது சாதனையாளர், புரியுதா? அடுத்து பாருங்க, சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குக. ஒரு சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்கணும். இது வந்து நிறைய பேர் எழுதாமையே வச்சுருக்காங்க. ஒன்றே இல்லை, ரொம்ப ஈஸியானது. பாருங்கள், காஞ்சிபுரம் தந்திருக்காங்க, கா கா எழுதலாம், கானா காடு. காஞ்சி புறம், காசி காரம், சிரம் எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த ஒரு காஞ்சிபுரத்துலேருந்தே இத்தனை வேர்டு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி புது கவிதையில் நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம், புது கவி தை கதை விதை புவி புதை கவிதை, பார்த்திங்கன்னா எத்தனை எழுதலாம், நீட்டாக எழுதிட்டே போகலாம், நமக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி நெல்லிக்கனி இருக்குது, நெல்லியில் என்ன எழுதலாம், நெல் எழுதலாம், நெல் கனி நெல்லி கல் கலி, பார்த்திங்களா, இதெல்லாம் நம்ம எழுதலாம். அடுத்து பாருங்கள், கற்குவியல். கற்குவியல் என்ன எழுதலாம், கல் எழுதலாம், வியல் எழுதலாம், குவியல் எழுதலாம், அடுத்து வில் எழுதலாம், கவி, அடுத்து கயல் பாருங்கள், குவி, எவ்வளோ எழுதலாம் பாருங்கள். இதுதான் புதிய சொல்லை வந்து உருவாக்குறது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் நீங்கள் எழுதி எழுதி நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் உருவாக்கி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? அடுத்து பாருங்கள், சொற்களை கொண்டு புதிய சொல்லை உருவாக்குக. முதல்ல வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஆன்சர் எழுத சொன்னாங்க, இப்போ வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ஆன்சர்னு தந்திருக்காங்க, அது கரெக்டான மேட்ச் பண்ணி நம்ம எழுதணும். பாருங்கள், அகிலா வீட்டிற்கு வந்தால். அகிலா வீட்டிற்கு வந்தால் வருதுங்களா. நான் பாடம் படித்தேன், நான் பள்ளிக்கு சென்றேன். அகிலா பாடம் படித்தாள், அகிலா பள்ளிக்கு சென்றாள். பார்த்தீங்களா எவ்வளோ சென்டென்ஸ் வருது, பார்த்தீங்களா? இதுதான் அது வந்து ஒரு சென்டென்ஸ் ஆட்டு நம்ம எடுத்து எழுதுறது, அதில் இருக்கிறத வந்து நம்ம சென்டென்ஸ் ஆட்டு நம்ம எழுதணும். இதுதான் இதனுடைய இது. அடுத்தது நமக்கு வந்து நான் வந்து சொன்னேன், விடுப்பு விண்ணப்பம். பேஜ் நம்பர் 23 இருக்கு பாருங்கள், விடுப்பு விண்ணப்பம். நம்ம இப்போ வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், இது வந்து நம்ம லீவ் எடுத்தால் விடுப்பு விண்ணப்பம் நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ லீவ் எடுக்கணும்னா இப்போ நமக்கு இல்லை இல்லை, அதனால பாருங்கள், அனுப்புனர் எழுதணும். அனுப்புனர் எழுதிட்டு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு எழுத, அந்த அனுப்புனர் அந்த நர்ருக்கு நேராக உங்கள் பேரை எழுதணும். என்ன எழுதணும், உங்களுடைய பேர் எழுதிட்டு எந்த வகுப்பு, 5ஆம் வகுப்பு, எந்த பிரிவோ அந்த பிரிவை எழுதுங்க. ஆ பிரிவு, பெத்லகேம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கருங்கல். இதுதான் ஃபஸ்ட்டு அனுப்புனர் அட்ரஸ். உங்கள் பேர், 5ஆம் வகுப்பு, ஆ பிரிவு, பெத்லகேம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கருங்கல். அந்த 4 லைன் தான் அப்படியே 1 பை 1 அப்படியே வரணும். பேராகிராஃபாக எழுதக்கூடாது. நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படி எழுதுகிறோமோ அந்த மாதிரி எழுதணும். அடுத்து ஒன்லைன் லீவ் பண்ணிவிட்டு பெருநர்னு எழுதணும். பெருநர்னு எழுதிட்டு அதே மாதிரி அந்த பெருநருக்கு நேராக தான் கீழே எழுதணும், வகுப்பு ஆசிரியர்
அதே வகுப்பு ஆசிரியர் மட்டும் எழுதிட்டு 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு பெத்லகே மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கருங்கல், அது அப்படியே நம்ம அனுப்புநரில் என்ன எழுதணுமோ அதே தான் நம்ம இதுலேயும் நம்ம எழுதணும். சரியா? அடுத்து பாருங்க, ஐயா வணக்கம், எனது நாளை நாளை நம்ம ஐயா வணக்கம்னு எழுதிட்டோமா? அடுத்து பாருங்க, நாளை என் மாமாவின் திருமணத்திற்கு செல்ல இருப்பதால் எந்த டேட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த டேட் அதில் போடுங்க, டேட் போட்டுட்டு அன்று ஒரு நாள் மட்டும் விடுப்பு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி எழுதுறீங்கன்னு சொன்னால், நாளைக்கு லீவ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள டேட் போடக்கூடாது, நாளைக்கு என்ன டேட் எழுதுறீங்கன்னா அந்த டேட்டு தான் நீங்கள் எழுதணும். அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், லீவு எடுப்பதாக ஒரு நாள் மட்டும்னு சொல்லிட்டு அந்த டேட்டை போட்டு எழுதி கொடுக்கணும். அடுத்து தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள உங்களுடைய பேர், இந்த பக்கம் வந்து நம்மளுடைய இடம், அந்த டேட் நம்ம எந்த டேட் நம்ம எழுதி கொடுக்குறோமோ அந்த டேட்டு தான் எழுதணும். இப்போ நாளைக்கு லீவ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்குள்ள டேட்டு தான் அந்த கீழே வந்து இடம் தேதின்னு சொல்கிற இடத்துல நம்ம டேட் போடணும். புரியுதா? என்ன இப்போ நாளை அடுத்த நாளை நீங்கள் லீவ் எடுக்க போகிறீங்க, நாளைக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நாளைக்குள்ள டேட்டு தான் நீங்கள் இதில் எழுதணும். என்றைக்கு கொடுக்குறீங்களோ, என்றைக்கு லீவ் எடுக்கிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் டேட்டு தான் நீங்கள் வந்து அதில் போடணும். புரியுதா? இதுதான் வந்து இந்த விண்ணப்பம். இந்த இது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விண்ணப்பம் எழுதினாலும் இப்படி தான் நீங்கள் எழுதணும். உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் இப்படி தான் எழுதலாம். திருமணத்துக்கு போகலான்னு சொன்னாலும், எந்த இதுனாலும் சரி, வகுப்பு ஆசிரியருக்கு விடுப்பு எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் எழுதணும். சரியா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? இல்லை. அப்போ நம்ம வந்து இந்த இது வந்து முடிஞ்சது. நல்ல எக்ஸாம் எழுதுங்க. சரியா? இவ்வளவு நீங்கள் படிச்சுக்கிடுங்க, நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதி எல்லாருமே 100 மார்க் எடுங்க. சரியா? மீதியை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.